முதல் டிராஃபி வென்ற ஸ்ரேயாஸ் ஐயர். கேகேஆர் டூவுக்கு 20 கோடி ரூபாய், எஸ்ஆர்ஹெச்சுக்கு 12.5 கோடி ரூபாய், கோலிக்கு 10 லட்சம் ரூபாய். ஐபிஎல் 2024 இறுதிப் போட்டியில் வெற்றி பெற்ற கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கு 20 கோடிக்கான காசோலையும் ஐபிஎல் டிராஃபியும் வழங்கப்பட்டது. நடப்பு ஆண்டிற்கான ஐபிஎல் 2024 கிரிக்கெட் திருவிழா கடந்த மார்ச் 22 பிரம்மாண்டமாக தொடங்கியது. மொத்தமாக 10 அணிகள் இடம்பெற்ற இந்த தொடரில் 70 லீக் போட்டிகள் நடத்தப்பட்டன. இதைத் தொடர்ந்து கொல்கத்தா நைட் ரைடர்ஸ், சன்ரைசர்ஸ் ஹைதராபாத், ராஜஸ்தான் ராயல்ஸ் மற்றும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு என்று 4 அணிகள் பிளே ஆஃப் சுற்றுக்கு வந்தன. இதில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு எலிமினேட்டரில் வெளியேற ராஜஸ்தான் ராயல்ஸ் 2வது குவாலிஃபயர் சுற்றில் வெளியேறியது. கடைசியாக கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மற்றும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிகள் இறுதிப் போட்டிக்கு வந்தன. சென்னையின் கோட்டையான சேப்பாக்கம் மைதானத்தில் இரு அணிகளுக்கு இடையிலான ஐபிஎல் 2024 இறுதிப் போட்டி நடைபெற்றது. இதில் முதலில் விளையாடிய சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் 18.3 ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 113 ரன்கள் மட்டுமே எடுத்தது. அதிகபட்சமாக கேப்டன் பேட் கமின்ஸ் 24 ரன்கள் எடுத்தார். கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியை பொறுத்தவரையில் பவுலிங்கில் ஆண்ட்ரே ரசல் 3 விக்கெட்டுகள் எடுத்தார். மிச்சல் ஸ்டார்க் மற்றும் ஹர்ஷித் ராணா தலா 2 விக்கெட்டுகள் எடுத்தனர். வைபவ் அரோரா, சுனில் நரைன் மற்றும் வருண் சக்கரவர்த்தி ஆகியோர் தலா 1 விக்கெட்டுகள் எடுத்தனர். பின்னர் வெளிய இலக்கை துரத்திய கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கு சுனில் நரைன் 6 ரன்களில் ஆட்டமிழந்தார். அதன் பிறகு குர்பாஸ் அகமது மற்றும் வெங்கடேஷ் ஐயர் இருவரும் இணைந்து வெற்றியின் விளிம்பு வரை சென்றது. அப்போது குர்பாஸ் 39 ரன்களில் ஆட்டமிழந்தார். கடைசியாக ஸ்ரேயாஸ் ஐயர் 6 ரன்களும் வெங்கடேஷ் ஐயர் 52 ரன்களும் எடுக்கவே கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் 10.3 ஓவர்களில் 2 விக்கெட்டுகளை இழந்து 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று 3வது முறையாக சாம்பியன் ஆனது. இதைத் தொடர்ந்து பரிசளிப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் வளர்ந்து வரும் வீரருக்கான விருது ஃபேர் பிளே விருது, பர்பிள் கேப், ஆரஞ்சு கேப், மிகவும் மதிப்புமிக்க வீரர் விருது, 2ம் இடம் பிடித்த ஹைதராபாத் அணிக்கு விருதுகளும் பரிசு தொகையும் வழங்கப்பட்டதைத் தொடர்ந்து கடைசியாக சாம்பியனான கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கு 20 கோடி ரூபாய்க்கான காசோலையும் ஐபிஎல் டிராஃபியும் வழங்கப்பட்டது. ஸ்ரேயாஸ் ஐயர் முதன்முறையாக ஐபிஎல் 2024 டிராஃபியை தனது கையால் தூக்கினார். பிசிசிஐ செயலாளர் ஜெய்ஷா மற்றும் தலைவர் ரோஜர் பின்னி இருவரும் இணைந்து ஐபிஎல் டிராஃபியை வழங்கினார்கள். ஐபிஎல் 2024 2வது இடம் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கு 12.5 கோடி ரூபாய் வழங்கப்பட்டது. எமர்ஜிங் பிளேயர் ஆஃப் தி சீசன் நிதிஷ்குமார் ரெட்டி 10 லட்சம் ரூபாயும், ஃபேர் பிளே விருது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கும் பர்பிள் கேப் வின்னர் ஹர்ஷல் பட்டேல் புவனேஸ்வர் குமார் பெற்றுக்கொண்டார். 10 லட்சம் ரூபாய் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. ஆரஞ்சு கேப் விராட் கோலிக்கும் ஸ்ரேயாஸ் ஐயர் பெற்றுக்கொண்டார். மதிப்புமிக்க வீரர் சுனில் நரைன் 10 லட்சம் ரூபாயும், பிச் மற்றும் கிரவுண்ட் விருது ஹைதராபாத் கிரிக்கெட் சங்கம் 50 லட்சம் ரூபாயும், ஐபிஎல் 2024 2வது இடம் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கு 12.5 கோடி ரூபாய் வழங்கப்பட்டது. பேட் கமின்ஸ்க்கு 12.5 கோடி ரூபாய்க்கான காசோலை பெற்றுக்கொண்டார். ஐபிஎல் 2024 சாம்பியன் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் ஸ்ரேயாஸ் ஐயர் வெற்றி பெற்றதற்கான 20 கோடி ரூபாய்க்கான காசோலையை பெற்றுக்கொண்டார். ஐபிஎல் டிராஃபியும் வழங்கப்பட்டது.